ஒரு மனுஷனால் சாப்பிடாமல் 30 நாள் வரை இருக்க முடியும், தண்ணி குடிக்காமல் 3-5 நாள் வரை இருக்கலாம், ஆனால் சுவாசிக்காமல் 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம சாதாரணமாக 1 நிமிஷத்தில் 18-20 தடவை சுவாசிக்கிறோம். இந்த மூச்சு எழுத்து விடுற அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து 18 to 20. மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது, நமக்கு 2 நாஸ்டல் இருக்குது, நாசி துளைகள் உள்ள ஒரு ட்ரக்கியா மூச்சுக்குழல் இருக்குது, அது 2 லங்ஸுமே காற்றை சப்ளை பண்ணுது. திரும்ப நம்ம மூச்சு விடும்போது அந்த 2 லங்ஸும் வந்து காற்று எடுத்து இந்த மூச்சுக்குழல் நாஸ்டில் வழியாக வெளியே விட்டுறது. இவ்வளோ தான் நம்ம மாடர்ன் சயின்ஸ் சொல்லுது. ஆனால் சித்தாவில் என்ன ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இடது சைடு இருக்க இந்த நாஸ்டில் வந்து இடக்கரைன்னு சொல்லுவோம், வலது நாஸ்டில் இந்த வலது நாசி துளையை வந்து பிங்கலைன்னு சொல்லுவோம், ரெண்டும் சேர்ந்து உள்ளதை வந்து நம்ம சுழிமுனைன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சாதாரணமாக நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஆளுக்கு வந்து மூச்சு எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தா ஒன்று இடது நாசியாக வரும், இல்லை வலது நாசியாக வரும், சில கொஞ்சம் நேரங்களில் 2 நாசிலையும் வரும், அதை நம்ம சுழிமுனைன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம சர ஓட்டம்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய சயின்ஸு, அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு சர ஓட்டத்தை நம்ம முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனை கொண்டு போகலாம். இதுதான் நம்ம காயக்கல்பம் காய சித்தின்னு சொல்கிறது, சித்தர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணி நீண்டகாலம் வாழ்ந்தாங்க. இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக காலையில் ஒரு விதமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம லங்ஸில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராது, நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு பிராண சக்தி கிடைக்கும், பல நோய்களிலிருந்து நம்ம தப்பிக்கலாம், எந்த நோயும் வராமல் நம்மளால் நம்ம காத்துக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணோம். இது நம்ம பிராணாயம்னா நிறைய பேர் நிறைய மெதட் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறத பொறுத்து, நம்ம உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், அடுத்து யோகா பண்ணுறோம், இந்த யோகாவில் பிராணாயமாக ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லி மூச்சு இழுத்து விடுறது, இல்லை ஒரு சைடு மாற்றி நம்ம ப்ரீத்திங் பண்ணுறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மெதட் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராப்பராக நம்ம சித்தாவில் சொல்லியிருக்க ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீ என்ன பண்ணணும், ஒரு இடத்துல காலையில் அமைதியாக உட்காந்துக்கணும், சம்பளம் போட்டுருக்கலாம் இல்லை பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், நம்ம கண்ணை நல்லா முடிக்கணும், வாயை வந்து அப்படின்னா பல் ஒட்டக்கூடாது, ஆனால் நாக்கை உள்ளே மடித்து வச்சுக்கணும். இதுதான் கான்செப்ட் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அதாவது 16 32 16. நம்ம மூச்சை உள்ளே எடுக்கிறத வந்து பூரகம்னு சொல்லுவோம், மூச்சை வெளியே விடுறத வந்து ரேசிகம்னு சொல்லுவோம், உள்ளே அடக்கி வச்சுருக்கிறத வந்து கும்பகம்னு சொல்லுவோம். இப்போ இந்த 16 32 16 அப்படின்னா மூச்சை உள்ளே எடுக்கிறது ஒரு 16, உள்ளே நம்ம நிப்பாட்டி வச்சுருக்க 32, வெளியே விடுறது ஒரு 16. இதுதான் இந்த 16 டைம்ஸ் எண்ணணும். அதை நீங்கள் எந்த மாதிரி வந்தாலும் உங்கள் ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பங்கு உள்ளே எடுத்தீங்கன்னா 2 பங்கு உள்ளே அடக்கணும், ஒரு பங்கு வெளியே விடணும். மூச்சு பயிற்சியை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நம்ம காமிக்கிறேன். முதல்ல ஒரு 3 தடவை நார்மலாக மூச்சை இழுத்து விட்டுக்கணும். நான் சொன்ன மாதிரி நம்ம கண்ணை மூடி வாய் வந்து பல் ஒட்டக்கூடாது, நாக்கை மட்டும் உள்ளே மடிக்கணும், கண்ணை மூடிக்கணும். இந்த முத்திரை அந்த முத்திரை இருந்துட்டு அதை நம்ம நான் சொன்ன சம்பளம் போட்டிருக்க மாதிரி நீங்கள் நினச்சிங்க, சேரில் உட்காந்து இந்த வீடியோக்காக எடுத்திருக்கோம். நம்ம சம்பளம் போட்டுட்டோம் இல்லை பத்மாசனத்தில் இருந்துட்டோ இந்த முத்திரை இருந்துட்டு இந்த இடது தொடைக்கு மேலே இந்த கை வச்சுங்க, ரைட் சைடில் இருந்த வச்சு நம்ம இப்போ வலது நாசியை அடைச்சிட்டு இடது முகோலியாக நம்ம உள்ளே இன்ஹேல் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இனி ஒரு 32 ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 இனி இந்த மூக்கை அடைச்சிட்டு அந்த நாசி வழியாக 16 விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இனி இந்த மூக்கு வழியாக நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இனி இதை ஹோல்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 இனி இந்த மூக்கு வழியாக நம்ம 16 விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இனி இதை அப்படியே கண்டினியூஸாக இது இந்த இது ஒரு தடவை நம்ம பண்ணதை ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம்.
நம்ம இதை வந்து முதல்ல ஃபஸ்ட்டு 3 தடவை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10 வரைக்கும் பண்ணலாம். உங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த 16:32 இந்த ரேஷியோ உங்களுக்கு முதல்ல கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை 8 ஆகணும். 8 என்றவரை இன்ஹேல் பண்ணி நம்ம உள்ளே வச்சு 16 வரை வச்சுட்டு அப்புறம் 8 வெளியே விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்பரில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே கொண்டு கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம லங்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பிராணசக்தியும் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ உடற்பயிற்சி செய்தாலும் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி மசில் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. இது மிகப்பெரிய ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, ஒரு காய சித்தி முறை. நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது நமக்கு பிரெயினுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உடம்பு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். நம்ம ப்ரீத்திங் லங்ஸோட அந்த கேப்பபிலிட்டி அந்த கெப்பாசிட்டியும் ஃபுல்லாக நம்ம ப்ரீத் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஈஸியாக இருக்கும். நம்ம ஆகும் ரெஸ்பிரேட் ரேட்டு குறையும். நீங்கள் சாதாரணமாக வரும்போது கட்ட மூச்சு ஒரு ஒரு நிமிஷத்தில் 18-20 இப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் லங் கெப்பாசிட்டியும் அதை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரீத்திங் ரெஸ்பிரேட்டரி டைம் குறையும், உடம்புக்கும் ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், பிராணசக்தி. ஸோ இதை எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.